வணக்கியம் பேசி பிளஸ் நம்ம எவ்வளோ வெயிட் பண்ணி இருப்பீங்களா அந்த நாள் வரப்போகுது அதாவது ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு வந்து நம்ம கண்ணில் பார்க்க போறோம் அப்படிதான் நினைக்கிறேன் நிறைய பேர் ப்ரெடிட் பண்ண மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து ஜீப்பு ப்ரைஸ் வந்து கொஞ்சம் நாள் குறைய போகுது அது ஏன் சொல்ல போறேன் டுவெண்ட்டி டுவெண்டி கூட பார்த்தீங்கன்னா வந்து சிலிகான் கிரைசிஸ் அப்புறம் டிமாண்ட் அப்புறம் எக்கச்சமான ஸ்கேல்பர்ஸ் எல்லாமே உருவானாங்க இந்த எல்லா ப்ராப்ளமும் சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து கேமர்ஸ் தான் அடிச்சது ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல கிராஃபிக்ஸ் வாங்க முடியல எம்எஸ்ஆர்பிக்கு அதாவது மினிமம் செல்லிங் ப்ரைஸ் ஒரு கடையில் வந்து எம்ஆர்பியோட அதிகமாக போய் சண்டை போடுவோம் ஆனால் ஜிபி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எம்எஸ்ஆர்பி இன்னும் வந்து பூசா பேர் கூட திறந்துருக்காங்க இந்த ஜிபி பிரைஸ் அப்புறம் டிமாண்ட்ல யாரால பாத்தீங்கன்னா வந்து மூணு பேரால் தான் ஒன்னு வந்து அந்த கம்பெனி நெக்ஸ்ட் ஸ்கேல்பர்ஸும் கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்து மைனர்ஸும் தான் இப்போ டிமாண்டில் இருக்க ஆர்டியஸ்னா வந்து ஆர்எக்ஸ் கார்ட்ஸை வந்து இந்த ஸ்கேனர் வாங்கிட்டு யாருக்குமே கார்டு கிடைக்க விடாமல் பண்ணிட்டாங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுட்டு இப்போ இந்த கம்பெனிஸ்ல பண்ணி வந்து பிரைஸ் ஏற்றுறாங்க அதே திட்ட பிறகு மீதி கார்ட்ஸ் கூட பையனை வந்து மைனஸ் வாங்கி அவங்க வாய்க்குள்ள போட்டுக்கிட்டாங்க எப்படி ஸ்டார் வாசல் நியூயூ ஒஃபில் பையன் வந்து லூக்ஸ் வந்தாரோ அந்த மாதிரி ஜிபியோட பிரைஸில் பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாகவும் நிறைய பேர் சொல்கிறாங்க இதுக்கு சில காரணம் இருக்குது என்னன்னு பார்க்கலாம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து கிரிப்டோ கிராஷ் ஏற்பட்டுருக்குது அதாவது பிட்காயினோட வேல்யூ வந்து பையனா திடீர்னு பயங்கரமாக இங்கிச்சு இந்த கிரிப்டோ கரன்சியோடய வேல்யூ பையனா அது எப்பவுமே ஸ்டேபிளாக இருக்காது ஏற ஏற இறங்கி எடுக்கும் ரொம்ப நாள் ஏறி இந்த பெட் வந்து பண்ணா திடீர்னு சரிஞ்சு சீக்கிரத்தில் ஐம்பதாயிரம் டாலர்ஸுக்கு குறைஞ்சிருக்கு வேல்யூ நீ ரீசெண்டாக இன்வெஸ்ட் பண்ணி தான் வந்து காலி நீங்க அளவுக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டுருக்கும் ஆனால் எத்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை இல்லை அப்புறம் டோஸ் கார்டு கூட வந்து நல்லா ஏறிட்டு இருக்கு இந்த இன்ஸ்டபிலிட்டி தான் பண்ணிணா நிறைய பேர் வீக்னஸ் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து அந்த கார்ட்ஸோட ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு என்ன பார்த்தீங்கன்னா இப்போ கிரிப்டோ கரன்சில வந்து எவ்வளோ அதிகமாக பேர் ஆட் பண்ணுறாங்களோ அதுக்கே மாதிரி பண்ணிணா வந்து மைன் பண்றவங்க மேலே நல்ல டிமாண்ட் வரும் அதாவது அவங்க வச்சிருக்க ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரிப்டோ மைன் பண்ணுறது டிஃபிகல்ட்டி ஏற்படும் இதனால ப்ராஃபிட்டபிலிட்டி குறையெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க அப்புறம் மார்க்கெட்டில் வந்து ஆசிக் மைனஸ் சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஆர்டர் வந்து மைனிகா ஸ்பெஷல் செஞ்சிருக்காங்க ஆனால் போய் அது அதிக ஆஷிங் ரேட் கிடைக்கும் போது அதாவது பத்து இல்லை இருபது ஆர்டிஎஸ் தேர்ட்டி எயிட் ஜிபிஸ் கம்பைன் பண்ணுற அளவுக்கு பவர் போது இது ஒரு பிரைஸஸ் சும்மா இல்லை நார்மலாக த்ரீ தௌசண்ட் டாலர்ஸ் வந்து பிப்டீன் தௌசண்ட் டாலர் வரைக்கும் இருக்கும் இந்த ப்ராஃபிட்டபிலிட்டின்னு சொல்லல அதை பற்றி தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன் அந்த கிரிப்டோ மார்க்கெட் பற்றி அதான் போய் பாருங்க இந்த ஆசிக் மைனஸோட ப்ரொடக்ட் வந்து பையன் அதிகமாக ஆயிடுச்சு முன்னாடி கம்பேர் பண்றதோட அதனால வந்து மைனஸ் வந்து இதை வாங்குவாங்க நீங்களே சொல்லுங்க நான் வந்து முப்பது ஆர்டிஎக்ஸ் தேர்ட்டி எயிட் வச்சிருக்கேன் அதனால் பையன் வந்து அதிகமாக பவர் பிடிக்குது அது மட்டும் இல்லாம நிறைய ஏரியா பிடிக்குது ஆனா வந்து இந்த சின்ன ஆர்டர் வந்து கிட்டத்தட்ட அதே பிரைஸ் வருது நான் எதை வாங்குவேன் இந்த ஆசிக் மைனருக்கும் பையன் வந்து நிறைய டிமாண்ட் இருக்கு அதனால பையன் வந்து கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணாங்க சப்ளைஸ் எல்லாம் அதனால பையன் வந்து நிறைய பேர் இது வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்புறம் ஆர்டிஎஸ் தேர்ட்டி சிக்ஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மைனிங் லிமிட் அதாவது வந்து மைனிங் ஆஷிங் ரேட் அதோட பவர் வந்து கம்மி பண்ணது இந்த லிமிட்டர் வந்து நிறைய பேர் சந்தோஷப்பட்டாங்க இந்த தேர்ட் சிக்ஸி வந்து பையனா கடைசி கேமர்ஸ் ஒர்க் தான் வர போகுதுன்னு ஆனால் பார்த்தீங்கன்னா அதை பை பாஸ் பண்ணிட்டாங்க நிறைய பேர் வந்து அதை வச்சு மைண்ட் பண்ணிருக்காங்க இப்போ ஸோ அதோ ஒரு ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம ஓரளவு கிட்டத்தட்ட ரூபா இருக்கு இப்போ ஏதாவது பையனா இதை நாங்கள் பண்ணவே மாட்டோம் லிமிட்டே போட மாட்டோம் கண்டிப்பாக பையன வந்து எப்படி பை பாஸ் பண்ணுறவங்க அது எங்களுக்கு தெரியும் அதை வந்து நாங்கள் வேஸ்ட் பண்ண டைமை நாங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து நிறைய ஜிபி மேனுஃபேக்சர் பண்ணதாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இப்போ ரீசெண்ட் என்ன சொன்னாங்கன்னா அது என் பையனா வந்து புதுசாக எஸ்கியூஸ் விட போகிறாங்க நார்மலாக தேர்ட்டி செவன்ட்டி தேர்ட்டி எயிட்டி அதே தான் இருக்கு போகுது அதே மாடலில் வந்து பின்னாடினா புதுசாக வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணி விட போகிறாங்க இனிமேல் இருப்போம் ஜிபிஎஸாக வந்து இந்த லிமிட்டரோட வரப்போது இது வந்து லீக் மூலமாக தெரிஞ்சிருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது எஸ்கியூ தருது அதே எஸ்கியூ தான் கிட்ட பார்த்தீங்கன்னா லைட்டாக மாடிஃபிகேஷனோட போகுது அப்புறம் வந்து சில இஷ்யூஸும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ நல்லா அப்கிரேட் ஆக போகுது இது எவ்வளவு அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் தெரியாது வந்து வந்து அவைலபிளா இருக்கு போகுது என் விட ப்ரீவியர் இந்த வருஷம் நிறைய கார்டு வந்து மனுச்சர் பண்ண சொல்லியிருக்காங்க ஆனா எந்த அளவுக்கு ஒண்ணுமே தெரியல இப்போ வந்து பையனா முக்கியமான காரணம் பார்ப்போம் இத கவர்னிங் விஷயமே எல்லாத்துக்குமே அதான் சிலிகான் ஷார்டேஜ் இந்த சிலிகான் ஷார்டேஜ் வந்து ரீசன் சொல்லலாம் அப்புறம் வந்து பையனா நிறைய எலக்ட்ரானிக்ஸ் வந்து சரியா ஆரம்பிச்சிட்டாங்க பையனா வந்து

வந்துருக்காங்க வந்து நம்ம ஜிபி கிடைக்கலாம் அதுவும் நம்ம ஊரில் வந்து கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக போகுது ஏன்னா ஜிபி ப்ரைஸ்ல வந்து ட்ரிபிள் ஆகி கிடக்குது இந்த ஷார்டேஜ் வந்து இன்னும் கொஞ்ச நாள் போன எதிர்பார்க்க கூடாது நம்ம ஏன்னா பண்ணா கண்டிப்பாக வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஃபுல்லாக இருக்கு சொல்றாங்க சில பேர் அத்த வருஷம் கூட சொல்றாங்க ஆனால் பண்ணா மோஷம் இந்த வருஷத்துக்குள்ள முடிஞ்சா ரொம்ப சந்தோஷம் நம்ம சொன்ன பார்த்தீங்கன்னா ரீசென்ட்னால கண்டிப்பாக வந்து பிரைஸ் கொஞ்சம் ட்ராப் ஆகலாம் ஆனால் வந்து நீங்க ஃபுல்லாக அப்படியே டிமாண்ட்லாம் போயிடாதுன்னு இல்லை இப்போ என்விடியா தேர்ட்டி சீரிஸ் வந்து நிறைய டைவர்சிட்டி விடுறாங்க அதாவது பிப்டி சீரிஸ் கூட வரப்போது இன்னும் கொஞ்சம் நாளில் பத்தாவதுக்கு தேர்ட்டி டிஐ கூட வரப்போது தேவைலாம் பண்ணால் அப்படி டிஐ சூப்பர் டிஷனில் விடக்கூடாது ஏன்னா இப்போ நான் ஏற்கனவே இருக்க ஜிபி மார்க்கெட் வந்து பண்ணிணா ஸ்டேபிள் ஆகணும் அதுவும் பின்னா கண்டிப்பாக லோவர் பிரைஸ் ஜிபி ஒன்றும் அதாவது தேர்ட்டி ஃபிஃப்டி அந்த மாதிரி தான் அது கண்டிப்பாக வந்துடும் நினைக்கிறேன் நான்

அப்ளை சைனை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகுது ஆனால் இப்போ நான் கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் குறையலாம்னு நினைக்கிறேன் நான் வெயிட் பண்ணி பார்ப்போம் அவள் தான் இந்த வீடியோ சேலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய ஹார்ட் ஒர்க் கண்டென்ட் இருக்குது சேனல்லாம் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய கேமிங் கண்டென்ட் இருக்குது அப்புறம் கான்சோல் கண்டென்ட் கூட செக் அவுட் பண்ணி பாருங்க பாய்